வணக்கம். ஓ மை டாக் சூர்யா ஜோதிகா தயாரித்து விஜயகுமார், விஜயகுமாரோட பையன் அருண்குமார், அருண்குமாரோட பையன் அருண் விஜய், இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடித்த ஒரு படம் தான். இது அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு பணக்காரர் நாய்களை வளர்த்து அதுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற போட்டிகளில் இவர் சாம்பியன்ஷிப் வாங்குகிற ஒரு வில்லனும், இவர் தான் படத்தோட வில்லனும் கூட. அப்படி சாம்பியன்ஷிப் வாங்கின ஒரு நாய் போடுற குட்டி வந்து பறக்கும் போதே பிளைண்டாக பறந்துடுது, அதாவது கண் தெரியாமல் பறந்துடுது. கண் ஊனமுற்றமாக பிறந்த இந்த நாய் இந்த பூமியில் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அடியாளிட்ட கொடுத்து கொல்ல சொல்கிறாரு இந்த வினை. இவர்தான் இந்த படத்தோட வில்லன். நம்ம இப்போ ஹீரோவை பார்த்தோம். தான் பையன் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹையர் கிளாஸ் ஸ்கூலில் சேர்த்து ஊரை சுற்றி கனவு வாங்கிட்டு இருக்கிற ஒரு நார்மல் அப்பா. இப்போ கொலை பண்ண கொடுத்த அந்த நாய் அந்த அடியாளங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகி இந்த ஃபேமிலியில் வந்து சேருது. அடுத்த முறை நடக்கிற சாம்பியன்ஷிப்பில் இந்த நாய் ஜெயிச்சிச்சா இல்லையா, சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கக்கூடாதுன்னு இந்த வில்லன் செய்கிற அஜால் குஜால் வேலை தான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கமர்ஷியல் படமா இருந்தாலும் இதுல எமோஷனல் நிறைய இருக்கு இந்த படத்துல, ஆனா காமெடிங்கிறது சுத்தமா இந்த படத்துக்கு செட்டே ஆகல. இந்த நாயை கொலை பண்றதுக்காக கொடுக்கற அடியாளுங்க இந்த நாயை ஒரு கட்டத்துல மிஸ் பண்ணிட்டு அதை கொலை பண்றதுக்காக தேடி அலையிற அந்த சீன்களை நமக்கு பார்க்கும்போது த பேபிஸ் டே அவுட் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் ஞாபகப்படுத்துது. ஆனா அந்த அளவுக்கு இந்த காமெடி சீன்கள் வந்து அவுட்டே ஆகலன்னு தான் சொல்லணும். வில்லனை பத்தி சொல்ல போனா இவர் ஒரு மகா மட்டமான வில்லன் தான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீனை சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. இவர் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னாடி ஒரு போட்டி நடக்கும். இந்த போட்டியில் இப்போ ஹீரோக்கிட்ட இருக்கிற அந்த நாயும் வில்லன்கிட்ட இருக்கிற அந்த நாயும் எல்லாமே கலந்துக்குவாங்க. இந்த வில்லன் வளர்க்குற அந்த நாய் தான் அதில் ஜெயிக்கும். ஆனால் நம்ம ஹீரோ வளர்க்குற நாய் நாலாவது இடத்துக்கு தான் வரும். ஆனால் இவர் இந்த நாய் ரெண்டாவதாக வந்த நாயை விட்டுவார், மூணாவதாக வந்த நாயை விட்டுவார், நாலாவதாக வந்த நாய் வாழ தூங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த நாயை எனக்கு கொடுத்துருங்க, உங்கள் கடனெல்லாம் அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஒரு பிஸ்னஸ் டீல் போடுவார். அப்போ இவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க, இவர் எவ்வளோ பெரிய மட்டமான வில்லன் சொல்லிட்டு. ஹீரோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அருண்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் பையனும் அவ்வளோதான் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த நாய்க்கும் பையனுக்கும் உள்ள ஒரு சிங்கரேஷன், அதாவது பாண்டிங் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அது அவ்வளோத்துக்கு நமக்கு இந்த சீனங்கள்லாம் கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். கடைசியாக அந்த 10 நிமிஷம் சீன் வந்து நம்ம பார்த்தாலே நம்ம கண்ணிலே கண்ணு கலங்குற அளவுக்கு அவர் எமோஷனலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வில்லன் வந்து இந்த நாய் சாம்பியன்ஷிப் அடிக்கக்கூடாதுன்னு செய்கிற இந்த சில வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்கிறேன் அந்த படத்தில். இந்த படம் மட்டும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அமேசான் ப்ரைமில் இருக்குது, வேணால் போய் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை இங்கே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம். இந்த காமெடிங்கிறது சுத்தமாக சிரிப்பே வரலன்னு தான் நம்ம சொல்லணும். அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிற இந்த படத்தை உங்கள் குழந்தைங்களோட பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.